வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கைபேசி வழங்க ஆணை பிறப்பித்துள்ளதை அடுத்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கைபேசியை வழங்கி வருவதாக தெரிவித்தார். மாவட்ட கல்வி அலுவலகம் மற்றும் தொடக்க கல்வி அலுவலகங்களில் பணியாளர்கள் பற்றாக்குறையால் பள்ளி ஆசிரியர்களை அழைத்து பணி செய்யும் நிலை இனிமேல் இருக்காது என்று கூறிய அவர், அலுவலக பணிகளை தலைமை ஆசிரியர்கள் ஏற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் விளையாட்டுத்துறைக்காக 64 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த நிதியின் மூலம் கபாடி, வாலிபால், கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்காக, குழந்தைகள் நலம் பேணி காப்பதற்காக, இந்த அவர்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று சமூக நலத்துறையின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் செல்போன் வழங்குகிற நிகழ்ச்சி ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று கோபிச்செட்டிப்பாளையத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக தங்களுடைய ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வதற்கும், உடனடியாக இந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் செல்போன் மூலமாகவே அவர்கள் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இது பயனாக இருக்கிறது.